எக்ஸாம்பிள் 3.29, யூ ஆர் கிவன் 4 பாயிண்ட்ஸ். 11th பிஸ்னஸ் மேக்ஸ் பார்த்துட்டுருக்குறோம். அந்த 4 பாயிண்ட்ஸும் அவுட்சைட் த சர்க்கிள் ஆர் ஆன் த சர்க்கிள் ஆர் இன்சைட் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ யூ ஆர் கிவன் 4 பாயிண்ட்ஸ். இந்த 4 பாயிண்ட்டும் இது நேம் என்ன கொடுத்துருக்குறாங்க, பிக்யூ ஆர் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 4 பாயிண்ட்ஸும் வெதர் தே லை அவுட்சைட் த சர்க்கிள் ஆர் ஆன் த சர்க்கிள் ஆர் இன்சைட் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நான் சும்மா ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இது வந்து நான் எழுதியிருக்கேன். அப்புறம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு வி டேக் த பாயிண்ட் பி. ஸோ அட் பி 0 1 0 1 எடுத்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் ஃபார்முலா வந்து நமக்கு இந்த ரூட் ஆஃப் போடுவோம் இல்லையா, அதுக்கு மேலே ரூட்டை விட்டுட்டு இங்கே பிடி ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஃபார்முலா என்ன, எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் சி அப்படின்னு வரும். ஈக்குவல் டு 0 போடக்கூடாது, ஏன்னா இந்த இடத்துல பிடி ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் எல்லாமே எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இப்படி மாற்றிட்டு இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஹியர் எக்ஸ் ஒன்னுக்கு பதில் 0, தென் ஒய் ஒன்னுக்கு பதில் 1, தென் 2g 0, தென் 2f 1, தென் வாட் இஸ் சி, சி சியோட வேல்யூ வந்து இங்கே இது கொடுத்துருக்கு. 2g அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது, -4 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ 2g ஈக்குவல் டு -4, தென் 2f ஈக்குவல் டு 4, தென் சி ஈக்குவல் டு -8. அப்போ 2g அப்படிங்கிற இடத்துல யூ ஆர் ரைட்டிங் -4, தென் 2fக்கு பதிலாக யூ ஆர் ரைட்டிங் 4. ஸோ ஈக்குவல் டு 1 0 into something 0, இங்கே 4 வருமா. ஸோ 1 plus 4 minus 8. ஸோ ஈக்குவல் டு 5 minus 8 ஈக்குவல் டு -3. -3 என்னாச்சு, less than 0. less than 0னா இட் லைஸ் இன்சைட் த சர்க்கிள். ஈக்குவல் டு 0னா ஆன் த சர்க்கிள். கிரேட்டர் தேன் 0 மீன்ஸ் அவுட் சைட் த சர்க்கிள். நான் ஆன்சர் மட்டும் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஒன் இஸ் எ கரெக்ட் ஒன். அப்போ இங்கே நம்ம எழுதிடலாம், தேர்ஃபோர் பி லைஸ் இன்சைட் த சர்க்கிள். லாஸ்டாகவும் எழுதிக்கலாம், ஆர் ஹியர் இட் செல்ஃப் ஈக்குவல் ஆயிட்டு. பி ஆனது வட்டத்தின் உள்ளே அமைகிறது. ஸோ வட்டத்தின் உள்ளே அமைகிறது, பி என்ற புள்ளி வட்டத்தின் உள்ளே அமைகிறது. ஸோ அடுத்தது வந்து கியூ வந்து கண்டுபிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வி கன்சிடர் த பாயிண்ட் கியூ. இப்போ கியூ டி ஸ்கொயர், டீங்கிறது அந்த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட்டில் வர பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து டி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன்னுக்கு என்ன போடணும், 5 இல்லையா. ஸோ 5 ஸ்கொயர் 9 ஸ்கொயர், தென் 2g என்ன, 4 மைனஸ் 4 மைனஸ் 4 எக்ஸ் ஒன்னுக்கு 5, தென் 4 ஒய் ஒன்னுக்கு 9, சியோட வேல்யூ -8. ஸோ 25 81 -20, இங்கே 36 -8 இல்லையா. ஸோ தட் இங்கே ஆன்சர் என்ன வரும், ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஹியர் வாட் டு பி ரைட், ஹியர் யூ ஆர் கெட்டிங் 114. அப்போ இது கிரேட்டர் தேன் 0. ஸோ லெஸ் தேன் 0 வந்தால் இட் லைஸ் இன்சைடு, உள்ளே அமைகிறது. கிரேட்டர் தேன் 0 அப்படின்னு வர்றப்போ வெளியே அமைகிறது. ஈக்குவல் டு 0 அப்படின்னு வர்றப்போ வட்டத்தின் மேல் அமைகிறது. ஸோ இன்சைடு அவுட் சைடு ஆன். ஸோ இது இதனுடைய நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது ரொம்ப ஈஸியான சம்ஜா, அதனால தான் அப்படியே ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். ஸோ ஆர்டி ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கிறப்போ 25 வருது. சின்ஸ் இட் இஸ் கிரேட்டர் தேன் 0 லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள். ஸோ வென் யூ கன்சிடர் எஸ் 22 எஸ்டி ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சின்னா இட் இஸ் கிவன் 0 அப்படின்னு வருது. ஸோ 0 வந்ததுன்னா எஸ் லைஸ் ஆன் த சர்க்கிள், அதாவது வட்டத்தின் மேல் அமையும். ஸோ ஒரே ஒரு கண்டிஷன்,
மூணு கண்டிஷன் நமக்கு இருக்குது. கிரேட்டர் தேன் ஜீரோனா அவுட் சைடு, லெஸ் தேன் ஜீரோனா இன்சைடு, ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா ஆன் த சர்க்கிள். ஸோ இந்த பாயிண்ட்டை மூணையும் ஞாபகத்தில் வச்சுக்கோ.